இந்த தேவி உங்கள் வீட்டில் இருந்தால் சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது. இந்த தேவி உங்கள் கடையில் இருந்தால் நிம்மதிக்கு குறையே கிடையாது. இந்த தேவி உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் பணத்துக்கு குறை கிடையாது. அப்படிப்பட்ட தேவி யார், அவளை எப்படி பூஜிக்கிறது, இந்த தேவியை யார் யாரெல்லாம் பூஜிக்கிறாங்க தெரியுமா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெயின் ரோட்லேயே இருக்கனால நீங்கள் பார்த்தா தெரியும். லேண்ட்மார்க் அப்படின்னு சொன்னோம்னா, ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் பக்கத்துலையும் எஸ்எஸ் ஸ்போர்ட் ஷோரூம் பக்கத்தில் தான் நம்மளோட ஷாப் இருக்குது. மார்னிங் 9:30 AM டு நைட்டு 8:30 to 9:00 PM வரைக்கும் ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளி தேடி வந்து ஒரே ஒரு பொருள் நீங்கள் நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோடு வாங்கி பாருங்களேன். நிச்சயமாக கடவுளின் அனுகிரகத்தோடு குருவின் ஆசையோடு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் அனுபவபூர்வத்தில் பார்க்கலாம். நிறைய கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தொடர்ந்து பயனடைஞ்சு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்ப்பதற்கு சிருஷ்டி ஒளி தேடி வாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய பொருளை நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் தேடி அலைந்து எனக்கு வேணும்னு நம்ம ஷாப்பில் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட தாராதேவி, தாரா மாதா அப்படின்னு சொல்லலாம். இந்த தாரா மாதாவை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. தாமரை மலர், தாமரை மலர் மேலே ஒரு காலும் ஒரு காலம் மடிச்சிருக்கா. ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா சின்முத்ரை அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சின்முத்ரை, அது கீழ் நோக்கியும். ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிர விரல் சொல்லுவாங்க, அந்த மோதிர விரலை இப்படி வைத்திருக்கா. சூரியகாந்தி பூவை வந்து கையில் வச்சுருக்கா. அதாவது கஷ்டம் விலக சந்தோஷம் கிடைக்க, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ், இவன் வந்து ஹாப்பி காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலிங் ராக்கி அப்படின்னு ஒரு இது இருக்குது, தரப்பு இருக்குது இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து ஹீலிங் பண்ணுறேன், ராக்கி பண்ணலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் அதில் மாஸ்டர்ஸாக இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குரிய ஒரு லக்கி சாம் காட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாரா தேவி. ஸோ இந்த தாரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானவன். அவளை வந்து நிறைய வண்ணங்களில் இருந்தாலும் நம்ம வந்து பச்சை நிற வண்ணத்திலையும் பச்சையும் மஞ்சளும் கலந்த வண்ணத்தில் தான் நம்ம கொடுக்குறோம். எதனாலனா புதனின் அனுகிரகத்தோடு செல்வத்துக்கோ செல்வாக்குக்கோ மனத்தை சந்தோஷமாக வைப்பதற்கு இந்த தாராதேவியின் விக்கிரகம் பயனுள்ள ஒரு விக்கிரகமாக இருக்கும். பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த தாராதேவியை வச்சா போதும். நம்ம ஷாப்பில் நேரில் வந்து பார்த்த கஸ்டமருக்கு தெரியும், பெருமாள் லக்ஷ்மி தாயார் தாராதேவி கிட்ட வச்சு தான் பூஜை பண்ணி கொடுக்குறோம். அம்மா, கொடுக்கக்கூடியவங்களோட வயிற்றில் சந்தோஷத்தை கொடு, கொடுக்கக்கூடியவங்க வீட்டில் நிம்மதியை கொடு, பொருள் வாங்கிட்டு போகிறவங்க வீட்டில் அபிரமிதமான வளர்ச்சியை கொடுன்னு இவளை கேட்டு தான் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தேவதை. யக்ஷினியின் அம்சம் கொண்டவள் தான் தாரா, ஏஞ்சல் சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் நம்ம யக்ஷினி அப்படின்னு சொல்லுவோம். தாரா யக்ஷினி எந்த இடத்துல இருக்கிறாளோ, பணத்துக்கோ பெயருக்கோ புகழுக்கோ செல்வ செல்வாக்குக்கோ மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துக்கோ ஒரு விமோச்சனம் கிடைக்கும் சொல்லுவாங்க, ஒரு விடுவு காலம். இவள் ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொன்னோம்னா அந்த இடத்துல சந்தோஷம் மட்டுமே இருக்கும். சந்தோஷம் எப்போ கிடைக்கும் நான் இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கவலையாக இருக்கிறேன், என்ன தான் பணம் காசு வந்தாலும் சிரிப்பு வராது. அதுவே எனக்கு எனக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிச்சு, எனக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும்போது எனக்கு சந்தோஷம் வரும். ஸோ இவளை பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், வச்சாலே போதுங்க. அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அன்னை தான் தாரா. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடித்தமானவள், காளியின் சொரூபமானவள். ஆனால் சாந்த சொரூபினியாக யக்ஷினியின் வடிவத்தில் இந்த அம்பாள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பச்சை நிறம் புதனை குறிக்கும். குபேரனை எப்படி எல்லாருக்கும் பிடிக்குதோ அதே போல் தாராதேவி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஒவ்வொரு கடையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யக்ஷினியின் வடிவம் கொண்ட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். பக்தியோட முழு நம்பிக்கையோட இவகிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய, அதனால தான் இந்த முதிரையில் அவ அருள் பாலிக்கிறாள். ஸோ இந்த அருள் பாலிக்கக்கூடிய இந்த யக்ஷினி தேவதையாகப்பட்டவள்
நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பா அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. ஏன்னா நான் இங்கே பூஜை பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த பொருள் வாங்கும்பொழுது உங்களுக்கு பூஜை பண்ணி தான் கொடுப்பேன். நிறைய வடிவங்கள் இருக்குது, இது பெரிசு சின்னது அதுக்கு சின்னது, இந்த மாதிரி மூணு வடிவங்களில் நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டு. இது வந்து ஆர்டர் பேஸில் தான் பண்ணுறோம், முன்னாடி ஆர்டர் கொடுங்க. ஏன்னா இந்த அம்பாளுக்கு மந்திரங்கள் உண்டு, கேட்குறவங்களுக்கு அதை கொடுக்கலாம், இல்லைன்னா நாங்களே பூஜை பண்ணி கொடுத்துரும் வச்சுருங்க. ஏன்னா அந்த மந்திரத்தை தப்பு தப்பாக சொல்கிறத நீங்கள் ஜஸ்ட் வச்சாலே போதும், நாங்கள் எங்கள் குரு வழிகாட்டுதலின் பேரில் அழகாக அற்புதமாக எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அழகாக கொண்டு போய் வீட்டில் வைக்கிறீங்க, இதை வைக்கிறீங்க, இந்த அம்பாள் ஒரு வீட்டில் வந்துட்டான்னு சொன்னோம்னா சந்தோஷம் நிச்சயம், அது 100%. இந்த தாரா விக்கிரகம் எல்லா இடத்துலையும் கிடைக்கலாம், நான் கிடைக்காதுன்னே சொல்ல மாட்டேன், எல்லா இடத்துலையுமே கிடைக்கலாம். ஆனால் இந்த அம்பாளை நாங்கள் முறைப்படி பூஜித்து தான் கொடுக்குறோம், அதுதான் சத்தியமான உண்மை. அப்படி வரக்கூடிய தாராதேவி தான் நிறைய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுப்பா. இவளுக்குன்னு ஒரு பீஜாட்சர சூட்சம மண்டலம் உண்டு, அதை கொண்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பா, நம்பலாம். இந்த இன்னைக்கு பார்த்த இந்த தாராதேவி பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. புது நண்பர்கள் வந்து லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.